வணக்கம் பெற்றோர்களே. சிறிய இடத்துல விளையாடுறதை பற்றி போன காணொலியில் பார்த்தோம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு வேறு என்னென்ன விளையாட்டுகளை எல்லாம் சொல்லி கொடுக்கலாம், அவங்களோட சேர்ந்து விளையாடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஊரில் மழை பெஞ்சதுன்னா, ஐயோ மழை பெய்யுது, மழையில் நனைஞ்சால் சளி பிடிச்சிக்குன்னு ஒரு நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு. வெயில் அடித்த உடனே வெயில் ரொம்ப கொளுத்துது அப்படின்னு வெயிலை திட்டுவோம், குளிர் காலத்தில் குளிரை திட்டுவோம். இயற்கையோடு இயைந்து இயற்கையோடு சேர்ந்து வாழும் பழக்கம் குழந்தைக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். மழை பெய்யுது, குழந்தைகளை பார்த்தீங்கன்னா விட்டீங்கன்னா மழையில் போய் குதித்து குதித்து விளையாடி சந்தோஷமாக இருப்பாங்க. அதே போல் வெயில் காலத்தில் நிழலில் போய் இருந்துட்டு மர நிழலில் விளையாடுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குளிர்காலத்தில் அல்லது தென்றல் வீசும் இளம் வசந்த காலத்தில் அந்த காற்றை அனுபவிப்பது, கடற்கரையோர நகரங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடற்கரையோர காற்றை அனுபவிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இயற்கையினுடைய பல வகையான பருவநிலைகளையும் பருவ மாற்றங்களையும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்குமே உதவியாக இருக்கும். மழையில் நனைஞ்சால் சளி பிடிக்காது, மழை காலத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள்னால தான் சளி பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெயில்னால் கொப்பளம் வராது, தோளில் இருக்கக்கூடிய கிருமிகள்னால் கொப்பளம் வரும். அசுத்தமான இடங்களுக்கு போயிட்டு கை கழுவாமல் வந்தால் தான் வயிற்றுப்போக்கு வரும், சூட்டுனால் வராது, இப்படிங்கிற அறிவியல் செய்திகளையெல்லாம் நடுநிலவு சொல்லிட்டோம்னா குழந்தைகளுக்கு வெளியே போய் விளையாடுறதில்ல, எந்த பருவ காலத்திலையும் போய் விளையாடுறதில்ல பயமே கிடைக்காது. வெளி நாடுகளில் பார்த்திங்கன்னா பனி கொட்டிகிட்டு இருக்கிற இடத்துல கூட அல்லது மிக குளிரான பிரதேசத்தில் கூட குழந்தைகளுக்கு போதுமான ஆடைகளை அணிவித்து நம்ம ஊர்க்காரங்க அங்கே போய் இருக்கிறவங்க கூட வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த விளையாட்டு அப்படிங்கிறது எல்லா பருவ காலத்திலையும் தொடரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும். சிலருக்கு வீட்டில் சுற்றியும் தோட்டம் போடுவதற்கு இடம் இருக்கலாம். குழந்தைய தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்கு அல்லது பக்கத்து தெருவில் இருக்கிற பொது பூங்காவை கூட்டிகிட்டு போகிறது, இதை நேச்சர் வார்க் அப்படின்னு நாம் கூட சொல்லலாம். இயற்கையோடு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைக்கு ஒரு சின்ன பை எடுத்து கொடுக்கலாம், ஒரு டப்பாவை கொடுத்து இந்தா இதில் நீ பார்க்குற புதுசாக பார்க்குற விஷயங்களையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை புதுசாக கிடைக்கிற இலைகள் தழைகள் குச்சிகள் எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போட்டு வரும். கல் கூட பலவித நிறங்கள் இருக்கும், கூழாங்கள் பல விதங்கள் இருக்கும். இதை வச்சுட்டு இந்த குழந்தை நிறையா விஷயங்களை கற்றுக்கும். செடிக்கு தண்ணி ஊற்ற விடலாம். பெரிய தோட்டம் இல்லைனா கூட மாடியில் வச்சிருக்கிற சின்ன பைகளில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணி விடலாம். அந்த செடிகளை வளர்த்துவதற்கு குழந்தைகளையும் சேர்த்து கொள்ளலாம். செடி பைகளை தயாரிக்குதில் ஆரம்பித்து அதுக்கு மருந்து அடிப்பதிலிருந்து இயற்கையாக வளர்ப்பது, அந்த குழந்தைகளுக்கு தானே அதை வளர்த்தி அதிலிருந்து கனிகளையும் அல்லது கீரைகளையும் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நஞ்சில்லாத உணவு எப்படி கிடைக்குதுங்கிறத நீங்கள் பாட புஸ்தகம் வச்சு சொல்லித்தர வேண்டியதில்லை, நேரடியாகவே குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தண்ணிங்க. தண்ணியில் குழந்தைக்கு பிரச்சனை வரலாம், அதனால் தண்ணி சம்பந்தமான எந்த விளையாட்டாக இருந்தாலும் பெரியவங்க யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். தண்ணியை வச்சுட்டு என்னென்ன விளையாட்டு விளையாடலான்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விளையாட்டுங்க. வெறும் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைக அதை தண்ணி பீச்சி அடிக்கும் குழாய் மூலம் வச்சு அடிப்பாங்க, ஒருத்தர் மேலே அடிச்சுப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிப்பாங்க. ஒரு தொட்டியில் ரெண்டு பேர்த்தி விட்டுட்டிங்கன்னா மாறி மாறி குதிச்சுட்டு, அதாவது எருமை தண்ணியில் இருக்கிற மாதிரி என் நேரம் காலையில் விட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. சிறு வயசில் அப்படி நேரத்தை கழித்தது நம்ம நிறைய பேர்த்துக்கு நினைவு இருக்கலாம். அதனால் குழந்தைகளுக்கு தண்ணிங்கிறது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். பல விதங்களில் தண்ணியை பயன்படுத்தி குழந்தைங்க விளையாடலாம். ஒரு சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரத்துக்கு ஊற்றும், பெரிய பாத்திரத்துலேருந்து அடுத்த பாத்திரத்தில் ஊற்றும், அதுக்கடுத்த பாத்திரத்துலேருந்து மறுபடியும் எடுத்து செடிக்கு கொண்டு போய் ஊற்றும். இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த தண்ணி மிக உதவியாக குழந்தைகளுக்கு இருக்கும். அடுத்தது மண். மண்ணுனா உங்கள் தோட்டத்து மண். இடம் இல்லைன்னா சிலர் இப்போது வெளியே விலைக்கு கிடைக்கக்கூடிய களிமண், செயற்கை களிமண்ணை பயன்படுத்தி பலவித உருவங்களை பலவித பொம்மை மாதிரியும் செஞ்சு பழகிறாங்க குழந்தைங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நினச்சி பாருங்களேன். அதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியே இருக்கக்கூடிய இடத்துல
குழந்தையை கூட்டிகிட்டு போய் மண் கொஞ்சம் போட்டு அந்த மண்ணில் அந்த குழந்தை ஏதாவது பொம்மை செய்ய சொல்லுங்கள். அழுக்க ஆனாலும் கவலையப்பட வேண்டாம், பழைய துணி போட்டு கூப்பிட்டு போனீங்கன்னா போதும், அழுக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் பிரச்சனை. இடமே இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கரையாக பொருட்கள், அதாவது காகிதங்களில் படங்கள் வரைவதில் ஆரம்பித்து அந்த குழந்தைகளோட கூட சேர்ந்துருந்தோம்னா வண்ணம் தீட்டுவது, பல வகைகளில் காகிதங்கள் மூலம் பல பொருட்களை உருவாக்குவது, கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் வேலைன்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான வேலைகளையெல்லாம் ஒன்றுன்னா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இது எந்த சின்ன இடத்துலையும் நீங்கள் செய்யக்கூடும். ஒன்றே ஒன்று, உங்களுக்கு மனசு இருக்கணும். நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோனை எந்நேரம் எடுக்கக்கூடாது. விடுமுறை நாட்களிலும் மற்ற நாட்களிலும் உங்கள் குழந்தையோடு அதிக நேரத்தை நீங்கள் செலவு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நிறையா இது சம்பந்தமான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய வலைத்தளங்கள் இருக்குது, யூடியூப் சேனல்கள் இருக்குது, அதை பார்த்து நாம் செய்யலாம். களிமண் மாதிரி ஆக்கின அந்த ஸ்லைம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மிக சாதாரணமாக குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம். விளையாட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சேத்துல போட்டு குதித்து விளையாடி துணிகளை எல்லாம் அழுக்காக்கி எல்லா இடத்துலையும் தெரிச்சு இருந்தாலும் குழந்தைங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் நீங்கள் வேறு எதுலேயுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. தோட்டத்துக்கு போகிறோம், அந்த குழந்தைகளுக்கு போகும்போது சத்தங்களை கவனிக்க சொல்லலாம். வெளியே நடக்கும்போது சத்தங்களை கவனிக்க சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுடைய ஒலி, கடிகாரத்தினுடைய ஒலி, ஃப்ரிட்ஜினுடைய பின்னணி சத்தம், விளக்கினுடைய ஒளி, காத்தாடியினுடைய ஒளி, இப்படி பலவிதமான சத்தங்களை எல்லாம் குழந்தைகள் கூர்ந்து கவனிக்க பழகலாம். வெளியே போனால் பறவைகள், காக்கா குருவியில் ஆரம்பித்து தேன்சிட்டில் ஆரம்பித்து மைனா கிளி மயில் வரைக்கும் ஒவ்வொரு பறவைகளினுடைய வெவ்வேறு சத்தங்களை எல்லாம் தெரிஞ்சிக்க குழந்தைகளுக்கு பழக்கி விடலாம். காதும் கூர்மையாகும். இந்த விஷயங்களை கற்றுக்கிறதுனால கேட்கும் திறனும், கேட்கும் திறனை புரிந்து கொள்ளும் திறனும் அதிகரிக்கும். அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது மிக உதவியாக இருக்கும். சத்தங்கள்னு சொன்னபோது சில விஷயங்களை நாம் வீட்டில் ட்ரம்மு வாங்கி கொடுத்தா அடிக்க சொல்லணும்னு இல்லை, கையில் ஒரு குச்சியை கொடுத்தீங்கன்னா எங்கே வேணாலும் குழந்தை தட்டும். ஆனால் வீட்டில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறையா தட்டுமுட்டு சாமான்கள், உடையிற சாமான்கள் பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஒரு காலி பாட்டிலுக்குள்ளே மணலை போட்டீங்க அல்லது அரிசியை போட்டிங்கன்னா குலுக்குனா அது ஒரு ஷேக்கர் ஆயிரும். ஒரு காலி கண்ணாடி புட்டியில் தண்ணி ஊற்றி அதில் லேசான மெல்லிய ஈர்க்குச்சியினால் அடிச்சிங்கன்னா அது அந்த குழந்தைக்கு ஜலதரங்கம் மாதிரி சத்தங்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய தென்னை மர கீற்றில் விசில் செய்யலாம். இப்படி கொஞ்சம் யோசனை செய்தோம்னா எக்கச்சக்கமான பொருட்களை எல்லாம் செலவில்லாமலே செஞ்சு கொடுக்க முடியும். வெளியே விளையாட உடனும் முக்கியமான நம்ம தேவையான விஷயங்கள் என்னென்னா, குழந்தையோடு நாம் செலவு செய்ய நேரத்தை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நிறையா வீடுகளில் குழந்தைகளுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் தயார் பண்ணி இது செய்யணும் அது செய்யணும் அதுக்கடுத்து இது செய்யணும் அப்படின்னு கணக்கு பண்ணி பண்ணிகிட்டே இருக்கோம். அது தேவையில்லைங்க. சில நேரத்தில் குழந்தைகளே தங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாட விடலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட், அதாவது கட்டுப்பாடற்ற வரன்முறையற்ற விளையாட்டு. வெளியே ஓடுங்க, குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தையோட பேசும், மரம் ஏறும், செவரேறும், எட்டி குதிக்கும், ஓரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகளில் பல விளையாட்டுகளை யோசனை செய்வாங்க. எதுவுமே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாத போது தான் அந்த குழந்தைகளுக்கு போர்டம், அதாவது மனசலிப்பு ஏற்படும் போது புதுசு புதுசாக கற்பனைகள் செய்யும். கற்பனைகள் மூலம் அந்த குழந்தைகள் புது விளையாட்டுகளை, இருக்கிற பழைய பொருளை வைத்து பல புது விளையாட்டுகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும். தொடர்ந்து அந்த விளையாட்டுகளின் மூலம் மற்றவர்களோடு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விளையாடும். பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு விலையில்லாத விளையாட்டு பொருட்களும் விலையில்லாத விளையாட்டு நேரமும் தான் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம். அடுத்த காணொலியில் குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளின் முக்கிய பகுதியினை அர்ப்பணித்த டாக்டர் அரவிந்த் குப்தா அவர்களுடைய வலைத்தளத்தை பற்றி பார்ப்போம். அதில் குழந்தைகள் செய்யக்கூடிய அறிவியல் பூர்வமான பரிசோதனைகள் உள்ள காணொலிகள் நிறையா இருக்குது. தமிழிலும் மற்ற மொழிகளிலும் குழந்தைகளுக்கான புத்தகங்களினுடைய இலவச பிரதியும் கிடைக்கிற மாதிரி அவர் வெளியிட்டிருக்கிறார். டாக்டர் அரவிந்த் குப்தாவை பற்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.